இன்னைக்கு பேக் என்னன்னா, நம்ம யாருக்கெல்லாம் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கு, இச்சிங்கா இருக்கு, எவ்வளவு எண்ணெய் போட்டாலுமே அது வந்து நமக்கு அந்த ட்ரைனஸ் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து நம்ம முடி வந்து குரோவே ஆக மாட்டேங்குது, அதாவது முடி உதிர்ந்த இடத்துலயே முடி முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, நம்மளோட வால்யூம் வந்து ரொம்ப தின்னா இருக்கு, முடி ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து இப்ப அந்த சொட்டையான இருக்கிற இடத்துல எல்லாமே சுத்தமா சொட்டையாவே இருக்கு, முடி வந்து வளர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு பேக் வந்து அது ரொம்ப உதவியா இருக்கு போகுது உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப ஆயிலா இருக்கு, என்ன பண்ணாலுமே ஆயில் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செம்ம பேக். இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், இன்னொரு நாள் கூட பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு இது வந்து வடிச்ச கஞ்சி தண்ணி, பாயில் பண்ணி வடிச்சது இந்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஃப்ளாக்ஸீடு, அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நான் காய்ச்சி வச்சிருந்தது அந்த ஃப்ளாக்ஸீடு அதையும் எடுத்துக்கலாம். இதில் ரோஸ்மேரியும் 2-3 ட்ராப் போட்டிருந்தேன், அதை தான் இப்போ எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாக்ஸீடு கூட இது பண்ணி எடுத்துக்கலாம், அதை மட்டும் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு 5-6 செம்பருத்தி பூ காஞ்சதும் இருக்கு, இதையும் போட்டுக்கலாம். இதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடுறேன், அதுக்கு நீட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க, நம்ம பவுலில் இது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து இதில் வந்து இப்போ நான் 1 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்க போகிறேன். பாருங்க, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்மண்ட் ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் சேர்க்குறேன். ஆலிவ் ஆயிலும் சேர்த்துறேன். இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு இந்த ஆயில் சேர்க்குறேன்னா, முல்தானி மிட்டி வந்து நம்ம தலையில் எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அதை நல்லா உறிஞ்சு எடுத்துரும். ஸோ எனக்கு வந்து ஆயில் ஹேர் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் என்னமே ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும் ஹேரு. ஸோ அதனால் இதை நான் சேர்க்குறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்கேல்பை ட்ரை பண்ணிடாது, ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக தான் வச்சுருக்கோம் இந்த முல்தானி மிட்டி, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆயிலை மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ நம்ம இதை தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பேக் ரெடியாக இருக்கு, இப்போ நம்ம தலைக்கு இதை அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்மளோட 90 டேஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னிலேருந்து 90 டேஸ்க்கு கண்டினியூஸாக மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறேன். பார்க்கலாம் 90 டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஹேர் எப்படி இருக்குங்கிறத வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் 90 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அது கம்பேரிசனுக்கு எடுக்க முடியும். ஸோ இந்த பேக்கை போட்டுட்டு இதை வந்து நார்மலாக ரன்னிங் வாட்டரில் தான் வாஷ் பண்ண போகிறேன். ஷாம்பு நாளைக்கு போட்டுக்கலாம் சீக்கா. ஃபுல்லா லேயர் லேயரா எடுத்து போட்டு விடுங்க. இதுல இப்ப நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, ஃபிளாக்ஸீடு அந்த ஜெல்லு. ஆக்சுவலா ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கேன் ஃபிளாக்ஸீடு தான் நான், அது ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த ஃபிளாக்ஸீடு வெங்காயமும் நல்லா போட்டு நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் அதில் ஆறுனதுக்கு அப்புறம் ரோஸ்மேரி 4 ட்ராப் போட்டு அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஃபிளாக்ஸீடோட ஜெல்லு தான் இது. அதுவும் இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா, ரைஸ் பாயில் பண்ண ரைஸ், அதாவது சாப்பாடு வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வடிச்ச கஞ்சி எடுத்து அதுவும் நம்ம இந்த ஃபிளாக்ஸீடு 4-5 செம்பருத்தி பூ, காஞ்ச செம்பருத்தி பூ, அது நான் சாமிக்கு வச்சுட்டு அதை அப்படி எப்படியும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது அப்புறம்
முல்தானிமிட்டி, ஒரு 3 ஸ்பூன் முல்தானிமிட்டி, அப்புறம் இது ஆல்மண்ட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும், இத்தனையும் நான் இதில் சேர்த்து ஒன்னா பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல பேக்கு. இதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக அதுக்கு தனி அதுக்கான நம்ம ஹேருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அது தனித்தனி ஒரு இது இருக்கு. ஃப்ளாக்ஸீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட ஹேரை வந்து ஷைனிங் பண்ணி செமையாக க்ரோ பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே அதில் இருக்கு. நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அது க்ரோ பண்ண வைக்கும். முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க எந்த ப்ராப்ளத்துக்கும் முல்தானி மெட்டி ஒரு நல்ல சொல்யூஷன் அது. ரெண்டாவது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, அவங்களோட ஹேர் என்ன பண்ணாலும் ஆயிலியாகவே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த முல்தானி அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து உறிஞ்சிரும். எக்ஸஸ் ஆயில உறிஞ்சிட்டு நம்மளோட ஸ்கேல்பை வந்து ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கும். ட்ரை ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுறாது, பட் ஆனால் ஹைட்ரேட்டடாகவே இருக்கும். அது வந்து நம்மளோட ஹேரை வந்து க்ரோ ஆகிறதுக்கு நல்லா உதவும் அது. ரெண்டாவது நம்ம இது போட்டுட்டே வரனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு ஹேர் க்ரோ ஆகும். அப்புறம் இதுல இருக்கிறது என்னது, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ எவ்வளோ ஒரு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும், ஸோ பூ ஒரு 4 பூ இருந்துச்சு அது, அது பழைய அந்த காஞ்சி போயிருக்கு அந்த பூ, பரவாயில்லாதான் அதோட குணம் அதுல இருக்கும். அப்புறம் ஆல்மண்ட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நம்ம அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது போட்டாலே நம்ம நேச்சுரல் ஷைனிங், அது ஒரு ஸ்ட்ரெயிட்னர் மாதிரி. நம்ம அந்த ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு சும்மா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலும் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா இருக்கும். மாதிரி ஆலிவ் ஆயிலுமே அது வந்து நல்லா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு உதவுற ஒரு இது. அப்புறம் முல்தானி மிட்டி சொல்லிட்டேன், வேற என்ன இதில் சேர்த்துருக்கேன், இது கஞ்சித்தண்ணி, வடிச்ச கஞ்சி தண்ணி. செம்ம சூப்பரான ஒரு இது அது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லா உதவும். நீங்க வேற எதுவுமே சேர்க்காம வடிச்ச கஞ்சியோட தண்ணியே நீங்க தலையில வந்து சும்மா குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா அதுலேயே நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு ஹேர் க்ரோ ஆகுறது அதுல வந்து ஸ்டார்ச் இருக்கனால நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ற மாதிரி ஆயிடும். முடி ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கிளீன் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நீங்க சீக்காலாம் தேய்க்கிறப்போ நம்ம அந்த 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 தண்ணியில நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பெனிஃபிட், அதோட பெனிஃபிட்டு சீக்காவோட கெமிக்கல் இல்லாத ஒரு இது எல்லாமே நமக்கு சேர்த்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்ல உதவி உதவும் அது. ஒரு 20 மினிட்ஸ் போதும், இது ரொம்ப நேரம் தலையில வைக்க வேண்டாம். அது அப்புறம் காஞ்சிச்சுன்னா கழுவுறது கஷ்டமா. இது காலையில குளிச்சிடுறதுனால இது தலை மட்டும் தானே வாஷ் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு ஆயில் இருக்கு பாருங்க. அத்தனைக்கும் அந்த முல்தானி மிட்டி வந்து ரொம்ப ட்ரையான பேக்கு. அது போட்டுட்டே பாருங்க எந்த அளவுக்கு ஆயிலா இருக்கு பாருங்க. ஃபுல்லா காஞ்சிருச்சு முடி, பட் ஆனா வந்து ரொம்ப ஆயிலாவே இருக்கு. அது ஆலிவ் ஆயிலும் அந்த இதுவும் தேய்ச்சோம் பார்த்தீங்களா. அதனால ஆக்சுவலாகவே முல்தானி மெட்டி ட்ரை பேக்னாலுமே நம்மளோட எக்ஸஸ் ஆயில் எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துட்டு அது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கும். நம்மளுக்கு ஸ்கேல்ப் ட்ரை ஆகாது, எதுவும் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனாலுமே பாருங்க, நான் இப்ப அந்த எனக்கு அதுல ஒரு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு, எங்க ஸ்கேல்ப் ட்ரை ஆயிடும், ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின்ங்கிறதுனாலதான் நான் பயப்படுறேன். அதனால அந்த ஆல்மண்ட் ஆயிலும் இதுவும் ஊத்துனால எனக்கு ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் அப்ப நான் ஆயில் போட மாட்டேன், இதுவே ஆயிலா தான் இருக்கு, ஆயிலாவே இருக்கு. சோ நாளைக்கு வந்து நான் இது எடுத்து வச்சிருக்கேன், வடிச்ச கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், அதுல வந்து சீயக்காய் கொஞ்சம் போட்டு அதை நான் தலைக்கு நாளைக்கு அப்ளை பண்ண போறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, சோ அதனால அதை அப்ளை பண்ணலான் இருக்கேன். நாளைக்கு மார்னிங் வந்து அதை போட்டு தான் நான் வாஷ் பண்ண போறேன் கஞ்சி தண்ணியும். அது ஃபெர்மெண்டட், ஏன்னா இன்னைக்கு பண்ண இன்னைக்கு வடிச்ச கஞ்சி தான், காலையில வடிச்ச கஞ்சி இப்ப நைட்டு ஃபுல்லாவே இருந்து நாளைக்கு காலையில வரை அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடும், நல்லா கேக் மாதிரி ஆயிடும். அது அதுல வந்து சீயக்காய் போட்டு நம்ம நாளைக்கு தேய்ச்சி பாக்கலாம் அது எப்படி இருக்குங்கறத. இன்னைக்கு நைட்டு நான் ஆயில் போட போறது கிடையாது, நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா இது ஸ்கேல்ப் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஆயிலியாவே இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு ஆயில் போட வேண்டிய அவசியம் வராது, வெறும் அந்த இந்த ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுக்குவேன் நான். வெங்காயத்தை சாறு இல்லனா அந்த டீ தூள் சாறு எடுத்து இது வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து டிகாஷன் ஸ்ட்ராங் டிகாஷன், அதுல ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு அடிச்சிட்டானா ஒரு 9-10 மணிக்கு நான் தூங்குறதுக்குள்ள அது காஞ்சிரும், அப்புறம் தலையை சீவி பின்னிட்டு படுத்துக்கலாம். சோ இன்னைக்கு பேக் இது முடிஞ்சிச்சு, முல்தானிமிட்டி எல்லாம் போட்டு நம்ம சூப்பரான ஒரு பேக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாளைக்கு என்ன பேக்குங்கிற டீட்டெயில் நம்ம சொல்லலாம். பாய்.